வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோபாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல், போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற சேவிங் ஸ்கீம்ஸ்க்கான புதிய வட்டி விகிதங்களை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த 1 ஜூலை 2023 30 செப்டம்பர் 2023 வரைக்குமான தேதிக்கான வட்டி விகிதங்கள், அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 விதமான சேவிங் ஸ்கீம்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் என்னென்ன இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத ஒரு ஃபினான்ஷியல் இயர், அதாவது ஏப்ரல்லேருந்து மார்ச்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 குவார்ட்டராக பிரிப்பாங்க. முதல் குவார்ட்டர் 1 ஏப்ரல்லேருந்து 30 ஜூன் வரைக்குமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து 30 ஜூனோட முடிஞ்சிருச்சு. இப்போ திரும்பவும் ரிவைஸ் பண்ணி இந்த 2வது குவார்ட்டரான 1 ஜூலைலேருந்து 30 செப்டம்பர் வரைக்குமான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன ஸ்கீமுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க, எதில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை உயர்த்தியிருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இதில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மணி ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், அதாவது நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ், மணி சேவிங் ஐடியாஸ் அண்ட் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற சேவிங் ஸ்கீமுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் பற்றின டீட்டெயில், பேங்க்கில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸும் லேட்டஸ்ட்டாக அப்டேட் பண்ண நம்ம சேனலில் வந்து போட்டுட்ருக்கோம். இதெல்லாமும் தேவைன்னு நினைக்கிறவங்க சேனல் வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸும் பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமே நான் போடுற வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஸோ இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோனாலே நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே இயங்குகிற ஒரு டிபார்ட்மெண்ட் தான் இந்த போஸ்டல் டிபார்ட்மெண்ட். தகவல் தொடர்பை தாண்டி நமக்கு இதில் ஸ்மால் சேவிங்ஸும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது மூலியமாக எல்லா தரப்பு மக்களும் பயன்பெறணும் அப்படிங்கிறதுனால நிறைய திட்டங்களை அறிமுகப்படுத்தி அதில் அதிகமான வட்டியும் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நம்மளோட கோலுக்கு ஏற்ற மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது, அதாவது சிறு சேமிப்பு திட்டங்கள் இருக்குது, நம்மக்கிட்ட மொத்தமாக பணம் இருக்குன்னா அதை டெபாசிட் பண்ணி அதுலேருந்து வட்டி வாங்குகிற திட்டங்கள் இருக்குது, மூத்த குடிமக்களுக்கான ஸ்பெஷல் ஸ்கீம்ஸ் இருக்குது, பெண் குழந்தைகளுக்கான தனியாக திட்டங்கள் இருக்குது. இந்த மாதிரி எல்லா தரப்பு மக்களும் பயன்பெறத்துக்கான நிறைய சேவிங் ஸ்கீம்ஸ் வந்து நமக்கு போஸ்ட் ஆஃபீஸில் இருக்குது. அண்ட் ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அந்த ஸ்கீம்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ரிவைஸ் பண்ணி ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியில் நமக்கு வெளியிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ 1 ஜூலைலேருந்து 30 செப்டம்பர் 2023 வரைக்குமான இந்த செகண்ட் குவார்ட்டர், இந்த ஃபினான்ஷியல் இயரில் செகண்ட் குவார்ட்டரில் நமக்கு என்னென்ன இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கு அப்படிங்கறதையும், போன குவார்ட்டர் 1 ஏப்ரல்லிருந்து 30 ஜூன் 2023 வரைக்கும் என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கறதையும், இப்போ புதுசா என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க அப்படிங்கறதையும் நம்ம இதில் பார்க்க போறோம். ஸோ இதில் உங்களுக்கு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா எதில் வந்து நமக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க, எதில் வந்து ஒரே இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு கண்டினியூ ஆகுது அப்படிங்கிற டிஃபரன்ஸும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்னென்ன ஸ்கீம்ஸ், அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு. போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மினிமம் 500 ருபீஸ் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணாலே போதும். நமக்கு வந்து அதில் செக் புக் கொடுக்குறாங்க. அண்ட் இப்போ நிறைய அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4% வந்து இதுக்கு முன்னாடி கொடுத்துட்ருந்தாங்க, அண்ட் இப்போவும் வந்து 4% தான் கண்டினியூ ஆகுது. 4% அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு பேங்க்ஸ்லலாம் விட அதிகமான இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு போஸ்ட் ஆஃபீஸில் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிடைக்குது. அண்ட் மினிமம் பேலன்ஸும் வந்து கம்மியான அமௌண்ட்டு தான் நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா மந்த்லி இன்கம் ஸ்கீம். இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீம் உங்களுக்கு நேம்லேயே தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம லம்சமாக ஒரு அமௌண்ட் உங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிறப்ப இதில் டெபாசிட் பண்ணுறப்ப நமக்கு மாதம் மாதம் அதுலேருந்து வட்டி கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து மந்த்லி இன்கம் ஸ்கீம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 வருஷம் நம்ம டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும் லாக்இன் பீரியட். அண்ட் இதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி குவார்ட்டரில் 7.4% கொடுத்துருந்தாங்க, அதே தான் இந்த குவார்ட்டருக்கும் நமக்கு இப்போ அதாவது 1 ஜூலை 30 செப்டம்பர் வரைக்கும் கூட இதே 7.4% தான் வந்து நமக்கு கண்டினியூ ஆகுது. பிகாஸ் போன குவார்ட்டரில் தான் வந்து இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை உயர்த்தியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து அதே வந்து மெயின்டைன் ஆகுது. அடுத்த ஸ்கீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட், என்எஸ்சின்னு சொல்லுவோம். இந்த என்எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டரில் 7.7% கொடுத்துருந்தாங்க, அண்ட் இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டு குவார்ட்டர்லேயும் வந்து 7.7% தான் வந்து கண்டினியூ ஆகுது. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டேக்ஸ் டிடக்ஷனும் வந்து இருக்குது. நம்ம டெபாசிட் பண்ணுற பணத்துக்கு அப் டு 1.5 லேக்ஸ் வரைக்கும் டெபாசிட் பண்ணுறப்ப அதில் நமக்கு டேக்ஸ் டிடக்ஷன் பெனிஃபிட்டும் வந்து இதில் இந்த ஸ்கீமில் இருக்குது.
அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம். இது வந்து மூத்த குடிமக்கள், அதாவது 60 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் ஸ்கீமு. அண்ட் இதிலவும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதுக்கு முன்னாடி குவார்ட்டர் 1st April 30th June வரைக்கும் 8.2% கொடுத்துருந்தாங்க. அண்ட் இப்போ கரண்ட் குவார்ட்டர், அதாவது 1st July 30 September வரைக்கும் அதே 8.2% தான் வந்து நமக்கு கண்டினியூ ஆகுது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் நம்ம டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த ஸ்கீமில் வந்து சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு தடவை அவங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகும். மந்த்லி இன்கம் ஸ்கீமில் மாதம் மாதம் நமக்கு கிடைக்கிற வட்டி வந்து நம்மளோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுவாங்க. அண்ட் நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட்டில் பார்த்திங்கன்னா இதுவும் 5 இயர்ஸ் ஸ்கீமு, முடிஞ்சதுக்கப்புறமா நமக்கு டெபாசிட் பண்ண பணமும் வட்டியும் சேர்ந்து கிடைக்கும். சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீமில் பார்த்திங்கன்னா நீங்கள் டெபாசிட் பண்ணுற பணத்துக்கான வட்டி வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் கொடுப்பாங்க. அடுத்தது ரெக்கரிங் டெபாசிட். ரெக்கரிங் டெபாசிட் அப்படிங்கிறது ஆர்டி. நிறைய வீடியோஸில் நம்மளே சேவிங் சேலஞ்சஸில் வந்து சேர்க்கிற பணத்தை வந்து ஆர்டி வந்து கட்டுங்க அப்படின்னு சொல்லுவோம். மாதம் மாதம் சிறந்த சிறு சேமிப்பு திட்டம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெக்கரிங் டெபாசிட் தான். அண்ட் இதுக்கான வட்டி விகிதங்களையும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உயர்த்தியிருக்காங்க. அதாவது போன குவார்ட்டர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உயர்த்தியிருக்காங்க. அதாவது 1st April 30th June வந்து உயர்த்தி தான் வந்து 6.2 கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி 5.8% தான் ரொம்ப நாள் இருந்துச்சு. அண்ட் இப்போ அகைன் திரும்பவும் இந்த குவார்ட்டர் 1st July 30 செப்டம்பர் வரைக்குமான தேதிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கரிங் டெபாசிட்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து உயர்த்தியிருக்காங்க. ஸோ 6.5% வந்து இப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. 0.3% வந்து போன குவார்ட்டரை விட அதிகப்படுத்தியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து நம்ம இப்போ 1 ஜூலைலேருந்து நீங்கள் புதுசாக ரெக்கரிங் டெபாசிட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்றப்ப இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து உங்களுக்கு பொருந்தும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் ரெக்கரிங் டெபாசிட் ஓப்பன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து உங்களோட பழைய இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் பொருந்தும். நம்ம அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறப்ப என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கோ அதே தான் வந்து நமக்கு ஃபுல்லாகவே கண்டினியூ ஆகும். ஸோ புதுசாக ஆர்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு இந்த புது இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பொருந்தும். அடுத்தது கிசான் விகாஸ் பத்ரா, கேவிபின்னு சொல்லுவோம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி, பல்காக உங்ககிட்ட ஒரு அமௌண்ட் இருக்குன்னா நீங்கள் இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் இது வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா 115 மாதம், அதாவது இதில் கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 7.5%. நம்ம போடுற பணம் அப்படியே நமக்கு டபுளாக கிடைக்கும். அது வந்து எத்தனை நாளில் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 115 மாதம். போன குவார்ட்டர்லேயும் இதே தான் இருந்துச்சு. அண்ட் இப்போ கூட கரண்ட்டாக அவங்க அறிவிச்சிருக்கிறதுலேயும் வந்து இதே இன்ட்ரெஸ்ட்டு 7.5% தான். ஸோ அதே 115 மாதத்தில் நமக்கு நம்ம டெபாசிட் பண்ணுற பணம் வந்து டபுளாக கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், 1 லேக் நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 115 மந்த்ஸ் கழிச்சு உங்களுக்கு 2 லேக்ஸாக திரும்ப கிடைக்கும். அடுத்தது டைம் டெபாசிட். டைம் டெபாசிட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட். நம்ம பேங்க்லலாம் ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்குல்ல, அதுதான் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் டைம் டெபாசிட் அப்படிங்கிற பேரில் கொடுக்குறாங்க, டிடின்னு சொல்லுவாங்க. இந்த டைம் டெபாசிட் வந்து நமக்கு 4 ஆப்ஷனில் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் இருக்குது. பேங்க்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா 7 நாள்லேருந்து 10 வருஷம் வரைக்குமான ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் வந்து இருக்குது 10 ஓர். போஸ்ட் ஆஃபீஸில் எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு 4 ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. 1 இயர், 2 இயர்ஸ், 3 இயர்ஸ் அண்ட் 5 இயர்ஸ் அந்த மாதிரி 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இதில் 1 வருஷத்துக்கான டைம் டெபாசிட் நீங்கள் எடுக்கிறப்ப இதுக்கு முன்னாடி கொடுத்த வட்டி வந்து பார்த்திங்கன்னா 6.8%. பட் இப்போ கரண்ட்டாக கொடுக்கறது பார்த்திங்கன்னா 6.9%, 0.1% வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க இந்த 1 இயர் டைம் டெபாசிட்க்கு. ஸோ கரண்ட்டாக 1st July 30th September நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப இந்த புது இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு பொருந்தும். ஸோ 6.9% இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அடுத்தது 2 இயர்ஸ்க்கான டைம் டெபாசிட். 2 இயர்ஸ்க்கான டைம் டெபாசிட்க்கு இதுக்கு முன்னாடி போன குவார்ட்டரில் பார்த்திங்கன்னா 6.9% கொடுத்துட்ருந்தாங்க. அண்ட் இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா 0.1% வந்து இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 1st July 30 செப்டம்பர் 2023 நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க, 2 இயர்ஸ்க்கான டைம் டெபாசிட் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து 7% இருக்கும். அடுத்தது 3 வருஷத்துக்கான டைம் டெபாசிட். இதில் வந்து இதுக்கு முன்னாடி 7% கொடுத்துருந்தாங்க. அண்ட் இப்போ புதுசாக ரிவைஸ் பண்ணியிருக்கிறதையும் பார்த்திங்கன்னா அதே 7% வந்து கண்டினியூ ஆகுது. அடுத்தது 5 வருஷத்துக்கான டைம் டெபாசிட். அந்த டைம் டெபாசிட்லேயே அதிக வட்டி தர்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 இயர்ஸ்க்கான டைம் டெபாசிட் தான். ஸோ இதில் வந்து இதுக்கு முன்னாடி 7.5% கொடுத்துருந்தாங்க, அதே தான் இப்போ கரண்ட்டு குவார்ட்டருக்கும் வந்து கண்டினியூ ஆகுது. ஸோ 7.5% தான் வந்து திரும்பவும் நமக்கு கண்டினியூ ஆகுது. அண்ட் 5 இயர்ஸ் டைம் டெபாசிட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டேக்ஸ் டிடக்ஷனுக்கும் வந்து யூஸ் ஆகும். அடுத்தது பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்ட், பிபிஎஃப் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு லாங் டேர்ம் ஸ்கீமு, 15 வருஷம்
நமக்கு வந்து மெச்சூரிட்டி பீரியட் வந்து 15 இயர்ஸ் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா போன குவார்ட்டரில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது 30 June 2023 வரைக்கும் 7.1% இருந்துச்சு. அண்ட் அடுத்த இப்போ லேட்டஸ்ட் கரண்ட் குவார்ட்டர் அதாவது 1 July 30th September அதே இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் வந்து கண்டினியூ ஆகுது, 7.1%. எந்த ஒரு சேஞ்சஸும் இதில் பண்ணலை. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சுகன்யா சம்ருதி யோஜனா SSY சொல்லுவோம். இது வந்து பெண் குழந்தைங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் ஸ்கீமு. உங்கள் குழந்தை 10 வயசுக்கு கீழே இருக்காங்கன்னா இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். அதில் கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 8% இருந்துச்சு, அதே 8% தான் வந்து இந்த கரண்ட் குவார்ட்டர்லேயும் வந்து கண்டினியூ ஆகுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லாங் டேர்ம் தான், நம்ம 15 இயர்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் மெச்சூரிட்டி பீரியட் வந்து பார்த்திங்கன்னா 21 இயர்ஸ். ஸோ உங்கள் குழந்தை பிறந்தவொடனே நீங்கள் இந்த ஸ்கீம் ஜாயின் பண்ணிங்கன்னா 21 வயசில் உங்களுக்கு நல்ல லம்ப் ஒரு அமௌண்ட் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா மகிழ சமான் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட். இது வந்து இந்த 1 April 2023 தான் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக அறிமுகப்படுத்தினாங்க. இந்த ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்காகவும் பெண் குழந்தைங்களுக்காகவும் ஸ்பெஷலாக புதுசாக தொடங்கின ஒரு திட்டம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா 7.5% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க, அதே தான் வந்து கண்டினியூ ஆகுது. அண்டு இந்த ஸ்கீம் வந்து பெண்கள் சொன்னால் ஏஜ் லிமிட் இல்லை, யார் வேணாலும், ஆனால் மேக்ஸிமம் வந்து இந்த ஸ்கீமில் 2 லட்சரூபா வரைக்கும் தான் நம்ம டெபாசிட் பண்ண முடியும். அண்ட் இதோட அதாவது இந்த ஸ்கீம் வந்து எப்போ வரைக்கும் வேலிடாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா March 2025 வரைக்கும் இந்த ஸ்கீம் வந்து அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரியாது. இப்போதைக்கு வந்து March 2025 வரைக்கும் இந்த ஸ்கீம் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற 10 விதமான சேவிங் ஸ்கீம்ஸு. ஸோ அதுக்கான புதிய வட்டி விகிதங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் இதுக்கான கால்குலேஷன்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம எந்த ஸ்கீம் எடுக்கிறப்ப அதில் டெபாசிட் பண்ணுறப்ப நமக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும் அப்படிங்கிற கால்குலேஷன்ஸும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.